விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. 17 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த மீனவர் குப்பமான எக்கியார் குப்பத்தில் கடற்கரையோரத்தில் உள்ள வம்பாமேடு பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு சாராய பாக்கெட்டுகளை வாங்கி குடித்தவர்கள் வீட்டுக்கு சென்றதும் மயங்கி விழுந்துள்ளனர். உறவினர்கள் அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். காவல்துறையினர் அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டபோது சாராயம் குடித்துவிட்டு மயக்க நிலையில் இருந்த மேலும் பலரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடற்கரையோரம் யாரேனும் மயங்கி உள்ளனரா என காவல்துறையினரும் பொதுமக்களும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு மேலும் சிலரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அமரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மரக்காணத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட ஆட்சியர் பழனி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட காவல்துறையினர் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தின் ஆணிவேராக இருந்த மீனவரை கள்ளச்சாராயம் எனும் அரக்கன் பறித்துக் கொண்டதால் பரிதவித்து நிற்கிறது அவரது குடும்பம். சாப்பாடு போட்டா சாப்பிட்டாரு, எங்க பொண்ணு போடுச்சு. அப்புறம் பார்த்தா இங்க வலிக்குது, இந்த கால் வலிக்குது, இந்த வயிறு வலிக்குது, கண்ணு தெரியல, என்ன ஏதோ பண்ணுது. கிட்ட போய் கேட்டா இந்த மாதிரி எனக்கு கண்ணுலாம் மறைக்குதுமா, கண்ணு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னப்பா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் அவரு கையை பிடிச்சி இட்டுன்னு வந்தேன். அப்புறம் என்ன செய்தாரு, எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி மூச்சு மேல் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. சாராயமப்பா குடிச்சேன்னு கேட்டேன். ஆமாமா லைட்டா சாப்பிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் வீட்டுக்கு இட்டுன்னு வந்தோம். உருண்டு பெரண்ட அவர் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அம்மாவும் நானும் தான் இருந்தேன், வேற யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஆட்டோக்கு போன் அடிச்சு வர வச்சேன், தூக்க முடியல. அவர் ஆட்டோக்காராலே தூக்க முடியல, என்னால அப்பயே அவருக்கு கை கால்லாம் சோந்துச்சு. கள்ளச்சாராயம் குடித்த பிறகு தரணிவேல் என்பவருக்கு ஏற்பட்ட நிலைதான் இது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த எக்கியார் மீனவ குப்பத்தைச் சேர்ந்த தரணிவேலை கள்ளச்சாராயத்துக்கு பறிகொடுத்து பரிதவிக்கிறது அவரது குடும்பம். வெளிநாட்டுக்கு அங்க போய் ஒரு பிரயோஜனமே இல்லை. இப்ப மறுபடியும் செலவு பண்ண காசோட சேர்த்து வர வச்சுட்டோம் நாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீடு கட்டுறோம் நாங்க, எங்களுக்கு எங்க அப்பா எல்லாம் இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண. எங்க அப்பா இன்னும் 2 வருஷம் இருந்தாலும் எங்க அப்பா உயிர்கணக்குன்னு நினைப்பேன். திடீர்னு எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா தான் எனக்கு வாழ்நாள் முழுவதும் இருப்பாரு. என்ன தம்பிங்க கொஞ்சம் பாக்கனால எங்க அப்பா கூட நான் இருந்துருவேன். எங்க அம்மா அப்பா கூட நினைச்சேன். மீன்பிடி தொழில் செய்து தினமும் 400 ரூபாய் அளவில் சம்பாதித்து குடும்பத்தின் அரணாக இருந்த ஒருவரை இழந்துவிட்டதாக கூறுகிறார் அவரது மகள் சரண்யா. கணவருடன் ஏற்பட்ட கருத்து பாட்டால் பிரிந்து வந்த தம்மையும் தமது குழந்தையும் தந்தை தரணிவில் கவனித்து வந்ததாக கூறும் சரண்யா கள்ளச்சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார். இப்ப எங்க சித்தப்பாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஒரே குடும்பத்துல நாங்க 2 பேரும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்க எங்களுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். எல்லாமே ஊர்ல இந்த மாதிரி பட்டசாராயமே விற்க கூடாது, பஸ்ட் அதை தடைப்படுத்துங்க. மரக்காணம் அடுத்த எக்கியார் குப்பம் பகுதியில் மிக குறைந்த விலைக்கே கள்ளச்சாராயம் கிடைப்பதே அதனை மீன்பிடி தொழிலாளர்கள் நாடி செல்வதற்கான காரணமாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராயமோ மதுவோ உடலுக்கும் குடும்பத்துக்கும் கேடு எனும்போது அதனை கைவிட்டால்தான் வாழ்வும் வாழ்க்கையும் நலம் பெறும் என்பதை உணர்த்துகிறது தரணிவேலின் குடும்பம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அசாத். கர்நாடகாவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்குவதில் தொடர்ந்து தாமதம் நிலவுகிறது. விவரங்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவா டி கே சிவகுமாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையில எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்குவதில் எதனால தாமதம்? எம்எல்ஏக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? திலகவதி, 34 ஆண்டுகளுக்கு பிறகு கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி 135 இடங்களை பெற்று தனிபெரும் கட்சியாக ஆட்சியை பிடித்திருக்கிறது.
தற்பொழுது வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டமானது பெங்களூர் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் மாலை 5:30 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கான கூட்டமாகவே இந்த கூட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 5:30 அறிவிக்கப்பட்ட இந்த கூட்டமானது தற்பொழுது 7 கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இதுவரையில் அந்த கூட்டமானது துவங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வந்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை மேலிட பார்வையாளராக பார்வையிட வந்திருக்கக்கூடிய சுஷில் குமார் சிண்டே ஆகிய முக்கிய நபர்கள் மட்டும் தற்பொழுது இந்த விடுதிக்காக வந்திருக்கிறார்கள். இன்னும் கூட்டமானது துவங்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் இந்த கூட்ட அரங்குக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக தற்பொழுது அவர் வந்துவிட்டார் என்றே பார்க்கலாம். ஏனால் இந்த நம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பின்புறமாகத்தான் அந்த விடுதிக்கு செல்லக்கூடிய நுழைவாயில் இருக்கிறது. இங்கு ஏராளமான தொண்டர்கள் முழக்கமிடுகிறார்கள். போலீஸ் வரக்கூடிய அந்த வாகனங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதுதான் சிவகுமார் இந்த இடத்துக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. இதற்கு மேல்தான் அந்த கூட்டம் துவங்குவதற்கான பணிகள் துவங்கும். நம்ம சொல்வதற்காக நம்ம ஒசூர் செய்தியில் ஜெகநாத் இருக்க அவர்கிட்ட கேட்கலாம். ஜெகநாத், 5:30 இந்த கூட்டம் துவங்கும்னு சொன்னாங்க, தாமதமானதுக்கு என்ன காரணம் ஜெகநாத்? நிச்சயமாக கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையில் 135 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியிருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் முதலமைச்சர் யார் என்பதில் இவர்களிடையே மிகுந்த ஒரு போட்டியாக உள்ளது. டி கே சிவகுமார் மற்றும் சித்தராமையாவிடம் தொடர்ந்து முதல்வர் பதவிக்கான போட்டி அதிகரித்து வருகிறது. சித்தராமையா வந்து குருப சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர்களுடைய ஆதரவாளர் மற்றும் அவருடைய குருப சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தனியாக சித்தராமையா கூட்டம் போட்டு ஆலோசித்து வருகிறார் என்ற தகவல் வெளியாகிருக்கு. அதே போல டி கே சிவகுமாரும் ஒக்கலிக சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மற்றும் ஒக்கலிக சமுதாயத்தை சேர்ந்த மதாதிபதிகளிடம் வந்து தனியாக அவர் வந்து கூட்டம் போட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இதனால தான் மாலை 5:30 தொடங்க இருந்த இந்த கூட்டமானது தற்போது 7 ஆகி தொடங்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த கூட்டத்திற்காக 150 இருக்கைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மற்ற யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை வந்து காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் உள்ள பெயர் உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் யாருக்கும் இந்த பகுதியில் அனுமதி இல்லை. இந்த வந்த நகர் பகுதியில் உள்ள இந்த நட்சத்திர விடுதியை இருபுறமும் 500 அளவில் வந்து போக்குவரத்து வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. சுமார் 300 மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் அனுமதித்து மற்ற தொண்டர்களை யாரையும் உள்ள அனுமதிக்காத பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் சட்டங்கள் இந்த கூட்டத் தொடங்க வாய்ப்பு உள்ளது. திலகவதி, குறிப்பாக பார்க்கலாம், நம்ம ஓசூர் செய்தியாளர் சொன்னதை போல வந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் துவங்குவதற்கான தெரிகிறது. ஏன்னா டி கே சிவகுமார் தற்பொழுது இந்த விடுதிக்கு வந்திருக்கிறார். அதனால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த கூட்டமானது துவங்கும். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் யார் முதலமைச்சர் என்பத குழப்பம் தான் நீடித்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் டி கே சிவகுமார் தனக்கு முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். அவர் தனக்கு வேண்டிய சில மடாதிபதிகளை வைத்துக்கொண்டு அவர் அதற்கான அழுத்தத்தை கொடுத்து வருகிறார். மற்றொரு புறம் சித்தராமையா முதலமைச்சர் பதவிக்காக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவருக்கிடையே அந்த போட்டியானது நிலவு கொண்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க இன்றைய கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்படும் தெரிகிறது. அப்படி எட்டப்பட்டால் வருகிற 18 அவர்கள் புதிய அமைச்சரவை உருவாக்குவதற்கும் முதலமைச்சராக பதவியேற்பார் என தெரிகிறது. இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார்கள். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய கேள்வி என்பது, முதல் 2 சித்தராமையா முதலமைச்சராக இருப்பார், அதன் பிறகு 3 டி கே சிவகுமார் முதலமைச்சராக ஆக்கப்படுவார் என்ற ஒரு கருத்து பேசப்படுகிறது. குறிப்பாக டி கே சிவகுமாருக்கு துணை முதலமைச்சர் வழங்குவதற்கான பணிகளும் இருக்கு. இது போல அரசியல் வட்டாரங்களை பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திலகவதி, நீங்களும் தகவல்களை சேகரிங்கள். இன்று இரவிற்குள் ஒரு முடிவு தெரிந்து விடுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி பழனிவேல் மற்றும் ஜெகநாத். கர்நாடகாவில் தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்திருக்கும் நிலையில் கடந்த 6 சட்டப்பேரவை தேர்தல்களில் முக்கிய கட்சிகள் வென்ற இடங்கள் குறித்து பார்க்கலாம். 1999 44 இடங்களிலும், 2004 79 இடங்களிலும், 2008 110 இடங்களிலும் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. 2013 40 இடங்களிலும், 2018 104 இடங்களிலும் வென்ற பாரதிய ஜனதா இம்முறை 66 இடங்களில் வென்றுள்ளது. 1999 132, 2004 65, 2008 80 இடங்களில் வென்ற காங்கிரஸ் கட்சி
2013 122 இடங்களில் வெற்றி கண்டது. 2018 78 இடங்களில் வெற்றி பெற்ற அக்கட்சி இம்முறை 135 இடங்களை வென்றுள்ளது. 1999 10 இடங்களிலும், 2004 58 இடங்களிலும், 2008 28 இடங்களிலும் என்ற மதச்சார்பற்ற ஜனதா தளம் 2013 40 இடங்களை வென்றிருந்தது. 2018 37 இடங்களை கைப்பற்றிய அக்கட்சி இம்முறை 19 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. கர்நாடகாவின் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மாலை 6 மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டம் 1 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக தற்பொழுது தொடங்கியுள்ளது. பெரும்பாலான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று 5:30 அளவில் நடைபெறுவதாக இருந்தது. பிறகு பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்று தாமதத்தின் காரணமாக தற்பொழுது துவங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் தனி பெரும்பான்மையோடு காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. 135 இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க இருக்கிறது. அதில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் போட்டியில் சித்தராமையா சிவக்குமார் இருவரும் இருக்கிறார்கள். இருவருக்கும் இடையே போட்டி நிலவும் நிலையில் முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்போடு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அதிதீவிர புயலான மோகா மியான்மரின் சிட்வே நகரத்துக்கு அருகே கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 209 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. சிட்வே, கியாக்யூபியூ, புவா போன்ற நகரங்களில் ஏராளமான வீடுகள், மரங்கள், மின்மாற்றிகள், மின் கம்பங்கள், செல்போன் கோபுரங்கள் சேதமடைந்துள்ளதாக மியான்மர் ராணுவம் தெரிவித்துள்ளது. பலத்த மழையால் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மின்சாரம், தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 3 லட்சம் மக்கள் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோகா புயலால் 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநா பிரதிநிதி டிட்டான் மிட்ரா தெரிவித்துள்ளார். பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். புயலால் ஏற்பட்ட சேதங்களில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் மியான்மர் ராணுவத்தினரும் அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று 14 இடங்களில் வெயில் சதமடித்தது. வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கும் வெப்பம் பதிவானது. இந்த நிலையில் 5 நாட்களுக்கு வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும், வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் யானைகள் தாக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த 2 யானைகள் திருப்பத்தூர் மாவட்ட கிராமத்திற்குள் நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே பணத்தோப்பு பகுதியில் நுழைந்த 2 ஆண் யானைகள் ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்ததால் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். இந்த யானைகள் தாக்கிய 6 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் நடமாட்டத்தை வனத்துறையினர் ட்ரோன் மூலம் கண்காணித்தனர். வனத்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இரண்டு காட்டு யானைகள் மிக
இதற்காக நெடுஞ்சாலையில் இருந்த தடுப்புகள் அகற்றப்பட்டன. வடக்கு பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஃபாரஸ்ட் இருக்குது. அது நார்த்தன் சைடு தான் இருக்குது. இப்போ சதர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டரில் ஜோலார்பேட்டை ரிசர்வ் ஃபாரஸ்ட் வருது. ஆனால் சதர்ன் சைடில் வந்து கொஞ்சம் ஹியூமன் ஹேபிடேஷன் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நார்த்தன் சைடு டிரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்குள் யானைகள் அடர்ந்த காட்டு பகுதிக்குள் விரட்டப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாலத்தீவிலிருந்து கேரள பகுதிக்கு வந்த கப்பலில் கடத்தி வரப்பட்ட 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் கடத்தலை தடுக்க தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இந்திய கடற்படையினர் கூட்டாக இணைந்து ஆபரேஷன் சமுத்திரகுப்த் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தகவலின் அடிப்படையில் இந்த குழுவினர் கடல் பகுதிகளில் கண்காணித்து அவ்வப்போது கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்வதுடன் கடத்தல்காரர்களையும் கைது செய்து வருகின்றனர். கடந்த 2022 பிப்ரவரி மாதத்தில் குஜராத் கடற்கரைக்கு அப்பால் சுமார் 750 கிலோ போதைப் பொருட்களை சமுத்திரகுப்த் குழுவினர் பறிமுதல் செய்தனர். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் கேரள கடற்பகுதியில் ஈரான் படகிலிருந்து 200 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. தாய் கப்பல் எனப்படும் போதைப் பொருட்களை கடத்திச் செல்லும் கப்பல் மாலத்தீவிலிருந்து வருவதாக உளவுத்துறைக்கு கடந்த மார்ச் மாதம் தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஆபரேஷன் சமுத்திரகுப்த் குழுவினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. அத்துடன் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்திய கடற்படையின் ரோந்து கப்பல் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டது. அப்போது கேரள கடல் பகுதிக்குள் நுழைந்த கப்பலை தடுத்து நிறுத்திய போதைப் பொருள் தடுப்பு குழுவினர் அதில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 134 சாக்கு மூட்டைகளில் மெத்தம்ஃபெட்டமைன் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேகத்தின் பேரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரையும் கைது செய்தனர். இந்த பொருள் வந்து ஜவானி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு பாகிஸ்தான்ல இருந்து, அங்கேருந்து வந்திருக்கிறதா வந்து முதற்கட்ட விசாரணையில தெரிய வருது எங்களுக்கு. இப்ப இந்த போதைப் பொருள் ஆபரேஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல நடந்த மிகப்பெரிய பறிமுதல் தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ, மானிட்டரி வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடின்றது இது வரைக்கும் பிடிப்பட்டதே இல்லை. இது வரைக்கும் நாங்க வந்து பண்ணியிருக்க ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த சிறிய கப்பல்கள், பெரிய கப்பல்ல இருந்து சிறிய கப்பலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அந்த சிறிய கப்பல் வந்து இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த சிறிய கப்பல் தான் பிடிச்சிருக்கோம். இது வந்து முதல் முறையா அந்த பெரிய கப்பல் எதுல வந்து இந்த மொத்த கன்டெயின்மெண்ட் இருக்கோ அந்த பெரிய கப்பலே வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. இது வந்து குஜராத், கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரியான பல்வேறு மாநிலங்கள் வழியா வந்து ஊழல் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த போதை கடத்தல் கும்பல். 134 சாக்கு மூட்டைகளில் சர்வதேச சந்தையில் 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2,800 கிலோ போதைப் பொருட்கள் இருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே சமயத்தில் இவ்வளவு அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன். இந்தியாவுக்கு எப்படி போதைப் பொருள் கடத்தி வரப்படுகிறது என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மத்திய அரசிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய அரசு, பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் இந்திய எல்லைகளில் எல்லை பாதுகாப்பு படையினரால் மிக தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக தெரிவித்தது. கண்காணிப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் என்பது தடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. போதைப் பொருட்களில் கஞ்சா அதிக அளவில் கடத்தப்படுவதாகவும், இவை தவிர பிரவுன் சுகர், கொக்கைன், ஹெராயின், ஓபியம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு வழங்கிய அதிகாரப்பூர்வ தரவின்படி 2021 நிதியாண்டில் இந்திய வங்கதேசம், இந்தியா பாகிஸ்தான் ஆகிய எல்லைப் பகுதிகளின் வழியாக கடத்த முயன்ற 20,118 கிலோ போதைப் பொருட்கள் மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையிலான எல்லைப் பகுதியில் திரிபுரா மாநிலம் வழியாக கடத்த முயன்ற 13,200 கிலோ போதைப் பொருளும், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பஞ்சாப் மாநிலத்தின் வழியாக கடத்த முயன்ற 486 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பெரும்பாலும் கடல் மார்க்கமாக போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுகிறது என்பதே இந்திய கடற்படை அதிகாரிகளின் கருத்து.
போதைப் பொருள் வர்த்தகம் மூலம் கிடைக்கும் பணம் பெரும்பாலும் பயங்கரவாதம் மற்றும் பண மோசடி போன்ற பிற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படுகிறது. பஞ்சாப் எல்லையில் போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்களை விநியோகம் செய்ய ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்படுவது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தென் அமெரிக்க போதைப் பொருள் விற்பனையாளர்களால் கட்டுப்படுத்தப்படும் கொக்கைனுக்கான ஹாட்ஸ்பாட்டாக இந்தியா மாறியுள்ளது. கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த என்ஆர்ஐகளுடன் இந்தியாவில் உள்ள உள்ளூர் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தொடர்ந்து விசாரணையில் தெரியவந்துள்ளது. டார்க் இணையதளம் 62 விழுக்காடு சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. போதைப் பொருள் கடத்தல் பிரச்சினை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவுள்ளது. இந்த பிரச்சினைக்கு அவசரமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது. இதில் திமுகவின் 72 மாவட்ட செயலாளர்கள், 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பார்வையாளர்கள் மற்றும் மாநில மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் வகையில் உழைக்க வேண்டும் என்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோவை மாநகர், திருவள்ளூர் உள்ளிட்ட 10 மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த அவர், பொறுப்போடு கட்சிப்பணி செய்பவர்களுக்கு மட்டுமே இடம் உண்டு, இல்லையெனில் மாற்றப்படுவர் என்று தெரிவித்தார். கர்நாடக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மேகதாட்டுவில் அணை கட்டப்படும் என உறுதி கூறியுள்ள நிலையில் இதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரசினுடைய வாக்குறுதியில் மேகதாத்து 500 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் கேபினெட் ரிலீஸ் சொன்ன உடனே கர்நாடகாவிலிருந்து நான் குரல் கொடுத்தேன், அங்கேயிருந்து பேசினேன். இது வந்து ரொம்ப தவறு. பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் இல்லை. காரணம், பிஜேபி மத்திய அரசு சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாடு பிரச்சனை பண்ணது, கர்நாடகா வேணுங்குது, மத்திய அரசு வந்து பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவங்க கம்முன் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு நான் கட்டுவன் நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே முடியாது எந்த காரணத்துக்கும் கூட. இதை இதுவரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்காதது, தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் கண்டிக்காதது ரொம்ப வருத்தம் அளிக்குது. முதலமைச்சர் ஒரு ஃபோன் போட்டு கர்நாடகா காங்கிரஸுக்கு, இங்கே பாருங்கள் கூட்டணியில் இருக்கோம், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமையை வந்து நீங்கள் நசுக்க பார்க்குறீங்க, அதை எதிர்க்கின்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா தமிழர்கள் முதலமைச்சர் காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். ஆனால் முதலமைச்சருக்கு சொல்ல ஆண்டிரக்கா நான் சொல்லியிருக்கேன்னா, அது கர்நாடகா மண்ணில் போய் எலெக்ஷன் பீக்கில் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், மேகதாத்து வந்து தவறுப்பாக நான் விடமாட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க இது பொலிட்டிக்கலி செட் பேக். நான் சொன்னேன் என்ன செட் பேக்கில், என்னையா செட் பேக்னு. கர்நாடகா மக்கள் உண்மையை புரிஞ்சுக்குவாங்க, கர்நாடகா மக்களுக்கும் தெரியும் நம்ம டேமை கட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் பாதிப்பாங்கன்னு. இதை இங்கே இருக்கிறவங்க ஏன் சொல்லலை அப்படிங்கிறத என்னுடைய கேள்விங்கண்ணா. ஜேடர்பாளையத்தில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கரப்பாளையம் கிராமத்தில் 28 வயதான பெண் ஒருவர் கடந்த 11 தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஜேடர்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது. இவ்வழக்கில் 17 வயதான சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். எந்த சூழ்நிலையிலும் இளைஞர்கள் தங்கள் தாயை கைவிடக்கூடாது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார். அன்னையர் தினத்தையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செஸ் வீரர் பிரக்ஞானந்தா, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், பேச்சாளர் ஈரோடு மகேஷ், பாரா ஒலிம்பிக் வீரர் பொன்ராஜ், சமூக செயற்பாட்டாளர்கள் சுஜித்குமார், சசிகுமார் உள்ளிட்டோரின் தாயாருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவருடைய மனைவியும் விருதுகளை வழங்கினர். பாரா ஒலிம்பிக் கிரிக்கெட் வீரர் பொன்ராஜின் தாய் ஞானசுந்தரி ஆளுநரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். அப்போது ஆளுநரும் அவரது மனைவியும் ஞானசுந்தரியை வணங்கினர். பின்னர் பேசிய ஆளுநர், எந்த சூழலிலும் யாரும் தங்கள் தாயை கைவிடக்கூடாது என வலியுறுத்தினார். அன்னையர் தினத்தையொட்டி அன்னையர் அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், உடலுக்குள் இன்னொரு உயிராய் நம்மை சுமந்து உயிருக்கும் மேலாய் அன்பு செலுத்திடும் அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் என்றும்,
அன்பினால் அவனையை நிறைக்கும் தாயின் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் மதிப்போம், நிறைவேற்றுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று உலக அன்னையர் தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் பல்வேறு பிரபலங்களும் அரசியல் கட்சியினரும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மரக்காணத்திற்கு அருகே நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திற்கு அருகே கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவித்திருப்பதுடன், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை அக்கறையுடன் கவனித்து அவர்களது உயிரை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அரசின் நிர்வாக திறமையின்மையால் கள்ளச்சாராய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலை தூக்கியுள்ளதாகவும், மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை தீவிரமாக இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வந்த நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இந்த மரணங்களுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 3 உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கள்ளச்சாராயம் குடித்து கவலைக்கிடமான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டாஸ்மாக் மூலம் கட்டுப்பாடற்ற சாராய விற்பனை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, தற்போது கள்ளச்சாராயம் விற்பனையும் தலைதூக்கியிருப்பது திமுக அரசின் செயலற்ற தன்மையை காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். எனவே கள்ளச்சாராய விற்பனையை ஒழிக்க தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்.